வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துருக்கிறது பெஸ்ட் தமிழ் பேசிகிட்டு இருக்குது. நான் உங்கள் பிரதரே தான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆர்மி ஆஃப் த டெட்டோட ட்ரெய்லர் வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நான் அதை பற்றி பேசலை. ஸோ இப்போ நான் அதை பற்றி பேசுகிறேன். இந்த ட்ரெய்லர் ரெண்டே விதமாக பார்க்கலாம். முதல்ல என்னென்ன காட்டியிருக்காங்க, ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன பிளாட்டு வச்சு இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல என்னென்ன காட்டியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு பார்க்கலாம். முதல் விஷயம், எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் கிட்டத்தட்ட 10 கேரக்டர்ஸ் கிட்டே காமிச்சிருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு சூசைட் ஸ்குவாட் மாதிரி இருக்குது. நம்ம ஜாக் சைடோட சூசைட் ஸ்குவாட் மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ அதை விட நிறைய மடங்கு ஜாம்பிஸ் எக்கச்சக்கமாக காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாம்பி ஸ்மார்ட்டர், ஸோ ஆர்கனைசர் அதுமாதிரி நிறைய மென்ஷனும் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கும் போகுது அப்படிங்கிறத நம்ம இதிலேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எனக்கு ஏன் தெரில, இந்த ஜாம்பிஸை பார்த்தாலே நம்ம டேஸ் கான்ல வர அதே ஜாம்பிஸ் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ உங்களுக்கு டேஸ் கான்ல வர அதே ஜாம்பிஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் வருதா? எனக்கு அந்த ஜாம்பிஸ் தான் ஞாபகம் வருது. ஆனால் ஒன்று ரெண்டு கிடையாது, ஏதோ வீட்டுக்குள்ளே ஒன்று இருக்கும் அது மாதிரிலாம் கிடையாது. அதான் டைட்டிலே இருக்குது ஆர்மியுமே. ஸோ எக்கச்சக்கமாக இருக்குது, மொத்தம் லாஸ் வேகாஸுமே ஜாம்பியாக மாதிரி இருக்குது. ஒன்று கூட மிச்சம் கிடையாது. இது ஹாரர் மூவி மாதிரிலாம் இருக்காது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி. போகிறோம், தட்டுறோம், தூக்குறோம், அது மாதிரி தான் இருக்கும். ஜாலியாக இருக்குங்க, எல்லா ஜாம்பி சும்மா போட்டு தள்ளிட்டே போனால் நம்ம கேம் விளையாடும்போது சும்மா ஜாம்பி வந்து சுட்டு தள்ளிட்டே போகல. ஸோ அது மாதிரி ஜாலியாக இருக்கும். இந்த படத்தை பார்க்குற, ஐ மீன் ட்ரைலரை பார்த்தவரில் அப்படி தான் எனக்கு இருக்குது, ஜாலியாக இருக்குங்க. ஸோ அதுக்கடுத்து என்ன பிளாட் அப்படிங்கிறத பார்த்தா, இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிளாட் தான். ஸோ நம்ம பட்டிஸ்டர் வந்து லாஸ் வேகஸில் வெளியே தனியாக இருக்கார். அவர் ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு, ஒரு செஃபாக அவரோட ஒர்க்காக பார்த்துட்ருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு டீல் வருது. டீல்னு சொல்கிறது ஒரு டாஸ்க், ஒரு இது கொள்ளையடிக்கணும். அது கொள்ளையடித்து கிட்டத்தட்ட உனக்கு $50 மில்லியன் ப்ரைஸ். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்குன்னு ஒரு டீம் உருவாக்குறாரு. உருவாக்கிட்டு நம்ம லாஸ் வேகாஸில் இருக்க ஒரு கேஷினோவில் இருக்கிற $200 மில்லியன் திருடணும். ஸோ அதுதான் கதையோட பிளாட். ஸோ இவங்க எல்லோரும் சேர்ந்து எப்படி அந்த பணத்தை திருடுறாங்க, திருடினாங்களா இல்லையா, திருடிட்டு அவங்க உயிரோடு வந்தாங்களா இல்லையா, எப்படி இத்தனை ஜாம்பிஸ் கிட்ட வந்து தப்பிக்க போகிறாங்க. ஸோ மணி ஹீஸ்ட் மூவி மாதிரி உங்களுக்கு இருக்கணும், இருக்கும் இவங்களேன். கொஞ்சம் நிறையா ஆக்ஷனும் கொஞ்சம் ஃபன் எலமெண்ட்டும் எல்லாம் சேர்ந்து இருக்கும். இந்த படத்தில் நிறைய காமெடி இருக்கலாம்னு நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் ஒரு சில கேரக்டர் பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வருது. இவனெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறையா ஒரு சில கேரக்டர்லாம் பார்த்தா தோணுது. ஸோ ஈச் கேரக்டருக்கும் ஒவ்வொரு பர்சனாலிட்டி இருக்கிற மாதிரி காமிக்கலாம். ஸோ இன்னொரு விஷயமும் நடக்கலாம், ஏன்னா $200 மில்லியன் அவங்களுக்குள்ளாரே அடிச்சுக்க வாய்ப்பு அதிகம். ஸோ அது என்ன நடக்குதுங்கிறத படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இந்த ட்ரெய்லரோட ஃபீல் எப்படி இருந்தது? ஸோ என்னை பொறுத்தவரையிலும் செம ஃபன்னாக இருந்ததுன்னு சொல்லுவேன். ஸோ இதுக்கு முன்னாடி அந்த டாக் சைடர் மூவி எல்லாமே கொஞ்சம் டார்க்காகவும் இருட்டாகவும் தான் இருக்கும். பட் இது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும், அதுவும் வர கேரக்டர்லாம் ஜாலியாக இருக்குது. சும்மா சுட்டு தள்ளிட்டு போயிட்டுருக்க பார்த்தாவே எனக்கு பிடிச்சிருக்குங்க. சீசன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது மாதிரி ஓப்பன் வேர்ல்டில் கேம் பார்க்குற மாதிரி இருக்குது என்னை பொறுத்தவரையிலும். அப்பப்போ டேஸ் கானும் ஞாபகப்படுத்துது. எனக்கு இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய ஹைப் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அன்சைனிங் ஆஃப் பை பிரதர்.